இந்த காணொளி பார்க்கவிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு எடுத்துக்காட்டோ அல்லது பயிற்சியோ டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோவில் நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறோம், ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், சிறப்பு வகை சார்புகள். ஒவ்வொரு சார்பை பற்றி அதோடைய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரிய சார்புகள், லீனியர் ஃபங்க்ஷன் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க, எஃப் என்ற ஒரு சார்பு எதிலிருந்து, ஆறிலிருந்து ஆறு வரைக்கும், ஆறுனால் ரியல் நம்பர், மெய்யெண்ணிலிருந்து மெய்யெண் வரைக்கும் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. அதில் எம் எப்படி இருக்கக்கூடாது, சைபராக இருக்கக்கூடாது, சரிங்களா? என வரையறுக்கப்பட்டால் எப்படி, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, எம் இஸ் நாட் இக்குவல் டு ஜீரோ என வரையறுக்கப்பட்டால் அது நேரிய சார்பாகும், சரிங்களா? நேரிய சார்பாகும். இதை வடிவியல் முறையில் வரைபடத்தில் நேர்கோடாக குறிப்பிடலாம். சார், நேரிய சார்பு அப்படின்னு சொன்னாவே நம்ம நேர்கோடாக தான் குறிப்பிடுவோம். சரி, அதில் முதல் சார்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமணி சார்பு, த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். என்ன இருக்கு, எஃப் என்ற ஒரு சார்பு ஆறிலிருந்து ஆர் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எக்ஸ். சார், லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அடுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றை விட அதிகமாக இருக்கக்கூடாது, எக்ஸ் பவர் ஒன்று தான் இருக்கும், எக்ஸ் பவர் டூ இருக்காது. அப்போ என்ன சொல்கிறாங்க, சமணி சார்பில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் என்றால் என்ன, மேலே அடுக்கு தானாகவே ஒன்று தான் இருக்குது என வரையறுக்கப்படுகிறது. சமணி சார் எப்படி சொல்லுவோம், சமணி சார்புன்ற ஒரு விஷயம் வந்தாவே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எஃப் எக்ஸ்ன்னு புரிஞ்சிக்கணும். அவருடைய ஒரு எடுத்துக்கலாம் பாருங்கள், எக்ஸ் இஸ் இக்குவல் டு சைபர் எடுக்கிறோம், சரிங்களா? எக்ஸ் நம்ம சைபர் எடுத்தா எஃப் ஆஃப் சைபர் என்ன சார் வரும், ஆம் இந்த பக்கம் எக்ஸ் இருக்கிறதுனால சைபர் வரும். அப்போ எக்ஸ் சைபர் எடுத்தால் எஃப் ஆஃப் எக்ஸும் சைபர் தான். எக்ஸ் ஒன்று எடுக்கலாம் பாருங்க, எஃப் ஆஃப் ஒன்று ஒன்று, அப்போ எக்ஸ் ஒன்று என்றால் எஃப் ஆஃப் எக்ஸும் ஒன்று தான். மைனஸ் ஒன்று எடுத்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸும் மைனஸ் ஒன்று தான். அதை நம்ம கிராஃப் எப்படி குறிக்கிறேன்னு பாருங்க, சிம்பிள், சைபர் கமா சைபர், ஒன்று கமா ஒன்று, மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று, எப்படி சார் இருக்கும் பாருங்க, ஆம் ஒரு நேர்கோடாக இருக்கும். அந்த நேர்கோடு எங்கே போகுது பாருங்க, சைபர் கமா சைபர், ஒன்று கமா ஒன்று, ரெண்டு கமா ரெண்டு, மூணு கமா மூணு, கீழே மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று, மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு, மைனஸ் மூணு கமா மைனஸ் மூணு. இப்படி ஒரு சார்பு இருந்தது அப்படின்னால் இதை நம்ம சமணி சார்பு என்று சொல்லுவோம், சரிங்க சார்? இப்போ அடுத்தது கூட்டல் தலைகீழ் சார்புன்னு பார்க்க போகிறோம். கூட்டல் தலைகீழ் சார்பு சமணி சார்பு போலேயே தான் இருக்கும், ஆனால் அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எக்ஸாக இருந்தது, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு மைனஸ் எக்ஸாக இருக்குது, வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. புள்ளிகளை பார்க்கலாம், எக்ஸ் சைபர் எடுத்தால் பாருங்கள் மைனஸ் ஜீரோ ஜீரோ. ஸோ முதல் புள்ளி எக்ஸ் ஜீரோ இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோ, ஜீரோ கமா ஜீரோ கிடைச்சிருச்சு. எக்ஸ் ஒன்று போட்டால் பாருங்கள் எஃப் ஆஃப் ஒன் இஸ் இக்குவல் டு மைனஸ் ஒன், அப்போ எக்ஸை ஒன்று எடுத்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் வருது. அதே போல் எக்ஸை மைனஸ் ஒன் எடுத்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று வருது. அப்போ சொல்லலாம் இல்லைங்க சார், ரெண்டு எடுத்தால் மைனஸ் ரெண்டு வரும், மைனஸ் ரெண்டு எடுத்தால் ரெண்டு வரும். ஸோ இதை நம்ம கிராஃபில் எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம், ஜீரோ கமா ஜீரோ, ஒன்று கமா மைனஸ் ஒன்று, என்ன சார், ஒன்று கமா மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று கமா ஒன்று. அப்போ எப்படி குறிக்கிறது சார், ஆம் பாருங்கள், இதுவும் நேர்கோடு தான், ஆனால் சமணி சார்பு என்பது முதல் குவாட்ரண்ட்டையும் மூன்றாவது குவாட்ரண்ட் வழியாக வந்தது கார்பகுதி, இது இரண்டாம் கார்பகுதியும் நாலாம் கார்பகுதி வழியாக செல்லுது. இதுதான் கூட்டல் தலைகீழ் சார்பு, மிக சுலபமான ஒரு கான்செப்ட். சரிங்க சார், அடுத்து நாம் பார்க்க வேண்டியது மட்டு அல்லது மிகை மதிப்பு சார்புகள், இங்கிலீஷில் மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேலிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நல்லா கவனிங்க, இதை எஃப் என்ற ஒரு சார்பு ஆறிலிருந்து, அப்படின்னா மெய்யனிலிருந்து சைபரை சேர்த்துக்கிட்டு, நல்லா பார்த்துக்கோங்க சார், சைபர் உள்ளடக்கி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. இன்ஃபினிட்டால் முடிவில்லாத, அதான் சொல்லுவாங்க அந்த அந்த சிம்பிளுக்கு அர்த்தம் முடிவில்லாத என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சார், மாடுல் ஃபங்க்ஷனாக வேறு ஒன்றுமே இல்லை, மைனஸ் ஐந்தை நம்ம மாடுலஸ்குள்ளார போட்டால் நமக்கு அஞ்சு கிடைக்கும், அஞ்சை நமக்கு அந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் போட்டாலும் அஞ்சு தான் கிடைக்கும், சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் என்பது எக்ஸ் சைபரோட பெரிய எண்ணாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், நமக்கு தெரியும்.
சைபரோட சின்ன நம்பர் ஆரம்பிச்சதுனால என்ன இருக்கும் சார் அது மைனஸ் எக்ஸா இருக்கு என வரையறுக்கப்படுகிறது. நான் அப்படியே எழுதிக்கிட்டேன், பார்க்கலாம் இதுக்கு எப்படி கிராஃப் வருதுன்ட்டு. நாளாக பிரிச்சிருக்கேன் பாருங்க சார் உங்களுக்கு புரிதலுக்காக. எக்ஸின் மதிப்பு நான் ஒன்று எடுத்தனால் எஃப் ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் எக்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ எஃப் ஆஃப் ஒன்று என்ன சார் வரும், மாடுலஸ் ஆஃப் ஒன்று ஒன்று தான் வரும்னு சொன்னேன் நான். அதே போல் மைனஸ் ஒன்று எடுத்தாலும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் வெளியே ஒன்று தான் வரும். அப்போ ஒன்று எடுத்தால் ஒன்று, ஒன்று கமா ஒன்று, மைனஸ் கம் ஒன்று கமா ஒன்று. அதே போல் ரெண்டு கமா ரெண்டு, மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு. புரிஞ்சிங்களா? இதே விஷயத்தை நம்ம கிராஃபில் போடும்போது பாருங்கள் எங்கே சார் வரும், முதல் கார் பகுதியும் இரண்டாம் கார் பகுதி வழியாக செல்லும். இதுதான் நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட், புரியுதுங்களா? சரி சார், அடுத்து நம்ம இருபடி சார்பு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஆம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இருபடி சார்புடைய ஒரு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. ஆனால் ஏ சைபராக இருந்தால் என்ன சார் ஆகும், சைபர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சைபர். அப்போ பிஎக்ஸ் பிளஸ் சி அது என்னாகும், லீனியர் ஃபங்க்ஷன் ஆயிரும். அதனால் ஏயின் மதிப்பு சைபராக இருக்கக்கூடாது என வரையறுக்கப்பட்டால் அது என்ன சொல்ல, நம்ம இருபடி சார்பு என்று சொல்லுவோம் அல்லது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம். மாணவ செல்வங்களே இதில் சிம்பிளாக பாருங்கள், இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனில் ரெண்டு டயக்ராம் இருக்கும். எஃப் என்ற ஒரு சார்பு ஆறிலிருந்து ஆறை நோக்கியானது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருந்தது அப்படின்னால் என்ன வரும்னு பார்க்கலாமா, சைபர் போட்டால் எஃப் ஆஃப் சைபர் சைபர் ஸ்கொயர் சைபர். அப்போ முதல் புள்ளி சைபர் கமா சைபர், ஒன்று போட்டால் ஒன்னின் வர்க்கம் ஒன்று, அப்போ ஒன்று கம்மா ஒன்று. மைனஸ் ஒன்று போட்டால் பதில் ஒன்று இல்லைங்களா. இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா சின்ன கிளாஸ் படிச்சிருப்போம். மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்கணும் ப்ளஸ் ஒன்று வரும். அப்போ மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று. ரெண்டு போடுறோம் அப்படின்னா நாலு கிடைக்கும், மைனஸ் ரெண்டு போட்டால் நமக்கு நாலு தான் கிடைக்கணும். மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு நாலு ஆகும். இதை நம்ம கிராஃபில் போடலாம். மாணவர்கள் நல்லா கவனிங்க, இந்த புள்ளிகள் ஜீரோ கமா ஜீரோ, ஒன்று கமா ஒன்று, மைனஸ் ஒன்று கமா ஒன்று, ரெண்டு கமா நாலு, மைனஸ் ரெண்டு கமா நாலு. நாம் போடும்போது பாருங்கள் ஒரு யூ மாதிரி கிடைக்கிது, ஆங்கிலத்தில் பேரபோலா என்று சொல்வோம். கிளியருங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். மாணவர்களே மறந்துடாதீங்க, பிளஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருந்தால் அந்த யூ ஆனது முதல் கார்பகுதியும் இரண்டாம் கார்பகுதியும் மேல் நோக்கி பேரபோலா இருக்கும். அதே இது இன்னொன்று பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்படி இருந்தால் புள்ளிகளை போட்டு பார்க்கலாம், சைபருக்கு சைபர், ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று வரும். ஏன்னால் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ஒன்று, அதோடைய மைனஸ் முன்னாடி இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று ஆகிடுது. மைனஸ் ஒன்று போட்டால் மைனஸ் ஒன்று தான் கிடைக்கும், ரெண்டு போட்டால் நமக்கு மைனஸ் நாலு கிடைக்கும், மைனஸ் ரெண்டு போட்டால் மறுபடியும் மைனஸ் நாலு கிடைக்கும். சார் இது ஏன் முன்னாடி இருக்கு இதுக்கு மாறுது, ஒன்றும் இல்லை முன்னாடி ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருந்தது இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது. எப்படி சார் புரிஞ்சிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் என்பது நமக்கு தெரியும், ஒரு நீங்கள் மைனஸ் ஒன்றை இரண்டு தடவை பெருக்கினால் ப்ளஸ் வருன்ட்டு. ஆனால் முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பதில் மைனஸ் ஒன் வருது. இதையே நம்ம கிராஃபில் பார்க்கலாம். இந்த புள்ளிகளை போட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருந்தால் மூன்றாம் கார்பகுதி நான்காம் கார்பகுதி பேரபோலா குனிந்த மாதிரி இருக்கும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்றால் யூ மேல் இருக்கிற மாதிரி இருக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் பேரபோலா கீழே குனிந்திருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க சார், அடுத்து நாம் பார்க்கலாம் முப்படி சார்பு கியூபிக் ஃபங்க்ஷன். சார் சிம்பிளான விஷயம், ஏஎக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுனால் அடுக்கு அதிகபட்சமாக இரண்டு இருந்ததுனால் இருபடி சார்பு, அதிகபட்சமாக இங்கே மூணு இருக்கிறதுனால இது முப்படி சார்பு அல்லது கியூபிக் ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம். இதோடைய ஜென்ரல் இக்குவேஷன் எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி என்று இருக்கும். சரிங்களா, கிராஃப் பார்த்துக்கலாம். இது புள்ளிகள் எடுக்கலை, இது சாதாரணமாக கிராஃப் பாருங்கள். கிராஃப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த படம் நல்லபடியாக புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிக்கலாம் இது இருபடி சார்பா முப்படி சார்பா என்று. நேரிய சார்பு என்பது நேர்கோடு, இருபடி சார்பு என்பது யூ மாதிரி பேரபோலா, முப்படி சார்பு என்பது மூன்றாவதான வடிவம் இல்லைங்களா. சரிங்க சார், அடுத்து நம்ம தலைகீழ் சார்பு பார்க்கலாம், ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஒரு சார்பு நல்லா கவனிங்க இந்த இடத்துல,
எதிலிருந்து நோக்கி போகுது? எஃப் என்ற ஒரு சார்பு, ஆர். ஆர் என்றால் மெய்யன். சைபரை தவிர்த்திருக்கும் அனைத்து மெய்யன்களும் ஆர் வரைக்கும் சார்பானது. f(x) = 1/x. தலைகீழ் நமக்கு தெரியும், ரெசிப்ரோக்கல் 1/x என்று வரையறுக்கப்பட்டால் அதை தலைகீழ் சார்பு என்கிறோம். இதோடைய படம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதோடைய படம் இதே போல தான் இருக்கும், சரிங்களா? இது மாதிரி இருந்ததுன்னா நீங்க படம் பார்த்து இது ஒரு தலைகீழ் சார்பு என்று சுலபமாக சொல்லிடலாம். சரிங்க சார், இதுக்கு அடுத்து பார்க்க போற விஷயம் என்ன? மாறிலி சார்பு, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஒரு சார்பு எஃப் என்ற ஒரு சார்பு ஆறிலிருந்து ஆரை f(x) = c. எல்லா எக்ஸுமே எங்க இருக்கணும்? மெய்யனாக இருந்ததுனால் அதை நம்ம மாறிலி சார்புன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சார் ஆக்சுவலாக இது ரொம்ப சுலபமான ஒரு கான்செப்ட். f(x) அப்போ f(1) இப்போ c 5 வச்சுக்கலாமே, இல்லை 2 வச்சுக்கலாம். f(1) 5, f(2) 5, 3 5, இதே மாதிரி தொடர்ந்து இருக்கும். பாருங்கள் இதில் எப்படி இருக்குன்ட்டு 3 எடுத்துக்கிறோம், சரிங்களா? இங்கே பாருங்கள் f(3) 3 வரும், f(5) பதிலும் 3 வரும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? மாறிலி சார்பு என்று சொல்லுவோம். மாணவர்களே, இந்த 6 விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 6 வகையான சார்புகள் தான் சிறப்பு வகை சார்புகள் நம்ம சொல்லுவோம். இது 10 வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. இந்த இது ஆக்சுவலாக எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அடுத்த கிளாஸோடைய இன்ட்ரடக்ஷனாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்க கிராஃபை பார்த்து ஒரு அடிப்படையாக புரிஞ்சுது அப்படின்னா அடுத்த கிளாஸோடைய பேசிக்ஸ் நீங்கள் ரெடி ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த காணொலியை பார்த்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கம்.